ஹலோ வணக்கம் நண்பர்களே, நான் அரங்க டிவியிலேருந்து புனிதவதி சேகரன் உங்களிடம் பேசிக்கிட்டு இருக்கேன். சரி, இப்பொழுது நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஓங்காரக்குடியில், அதாவது திருச்சி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கின்ற அகத்தியர் சன்மார்க்க சங்கத்திலேருந்து பேசிக்கிட்டு இருக்கோம். சரி, இப்பொழுது நம்மளுக்காக ஒரு அன்பர் வந்திருக்காரு, அவரிடம் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். ஸோ உங்களோட யார், நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க, உங்களோட சிறிய அறிமுகம் படுத்துங்க. என்னுடைய பேர் ஸ்ரீனிவாசன், நான் மதுரையிலேருந்து வரேன். 2010 நீ வந்துட்டுருக்கேன். நான் நீங்கள் வர சொல்லி அறிமுகப்படுத்து வந்து என்னுடைய மாமா குமரகுரு, இங்கே தான் இருக்காங்க அவங்க. அவங்களுடைய இதில் தான் நான் வந்திருக்கேன். ஓ, ஒரு 10 காலகட்டமாக நீங்கள் அகத்தியர் சன்மார்க்கத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கீங்க. சரியா, அகத்தியர் சன்மார்க்கத்துக்கு வந்து 10 ஆச்சு சொன்னீங்களே, அதற்கு முன்னாடி, அதாவது 10 முன்னாடியும் இப்பயும் நீங்கள் என்ன மாதிரியான உணர்றீங்க, எப்படி உணர்றீங்க ஐயாவை பற்றி? அதாவது இங்கே வர்றதுக்கு முன்னாடி வந்து எப்பயுமே ஒரு பயம் இருக்கும், அடுத்து என்ன செய்ய போகிறோம், என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஐயா பார்த்ததுக்கப்புறம் ஒரு பயம் போயிடுச்சு, ரொம்ப தெளிவாக இருக்கிறோம் எல்லாத்துலேயுமே. அது எப்படி சொல்கிறது, என்ன பயம் ரொம்ப தெளிவாக இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஃபியூச்சர் நினச்சி ஒரு பயம் இருந்துச்சு, இப்போ அதெல்லாம் கிடையாது, கிளியராக இருக்கும். சரியா, இப்போ வந்துட்டு ஐயாவை நீங்கள் என்ன மாதிரி, எப்படி வந்துட்டு பூஜை பண்ணுறீங்க, எப்படி ஐயாவை அடையணும்னு நினைக்கிறீங்க? ஐயாவை அடையிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கும்னு தான் சொல்லணும். உங்களோட பூஜை வழிபாட்டு, அதை பற்றி எங்களிடம் பூஜை வழிபாடு ஐயா, அதாவது எப்படி சொல்கிறதுனா, எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளோ நேரம் நாமஜபம் சொல்லிகிட்டே இருக்கும். நாமஜபம் சொல்ல சொல்ல உங்களுக்கு வந்து அறிவு மனது ரீதியில் சந்தோஷம் அடைஞ்சிட்டு இருக்கேன்னு சொல்கிறீங்க. சரியா, அதாவது ஐயா செய்கிற அறப்பணிகளை பற்றி உங்களுக்கு தெரியுமா? கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், ஏன்னா 10 காலகட்டமாக வந்துக்கிட்டு இருக்கீங்க. சரி, மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அறப்பணி, அதாவது அண்ணா அறப்பணியில் ஐயா சொல்கிறது வந்து அன்னதானம், 1 ரெண்டு பேருக்காவது சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்கிறது தான் ஐயாவோட மிக குறைந்த வேண்டுகோள் ஐயா சொல்கிறது. அதை அதாவது ஐயா வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, மிக குறைந்த அளவில் ஒரு 2 பேருக்குனாச்சும் நம்ம அன்னதானம் பண்ண சொல்கிறாங்களே. சரி, அதை தவிர்த்து உங்களால் மறக்க முடியாத சம்பவங்கள், அதாவது ஐயா என்ன மாதிரி உருவத்திலேயோ இல்லை ஒரு ஆள் உருவத்திலேயோ இல்லை எப்படியாவது உங்களை வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்களே, உதவி செஞ்சுருக்காங்களே, ஸோ அதை பற்றி ஒரு மறக்க முடியாத சம்பவத்தை வந்து எங்களிடம் பகிர்ந்து கொள்ள முடியும். எனக்கு நடக்கிற எல்லாமே அப்படி தான் இருக்குது. எல்லாமே அப்படி தான் இருக்கா? நாங்கள் இங்கே வர்றது போகிறது எல்லாமே அப்படி தான். நஷ்டமாயிருச்சு. ஆனால் அதுக்கப்புறம் ஏதாவது பெரிய ஒரு ப்ராஃபிட் இல்லாமல் அதை நஷ்டத்தை ஏற்படுத்திடுறேன், என்னை காப்பாற்றி விட்டுருக்காங்க. அந்த மாதிரி தான், அதெல்லாம் கண்ணுக்கு நான் சொல்ல முடியாது, காற்று மாதிரி தான். நாங்கள் வண்டியில் வர்றோம் போகிறோன்றதே எங்களுக்கு முன்னாடி ஐயா இருந்து வழி நடத்துகிறாங்க, அதில் எதுவும் விட்டெல்லாம் கொடுக்கும். அதாவது இதுக்கு மட்டும்தான் வராங்க, இதுக்கு பண்ணல அப்படிலாம் கிடையாது, எல்லாமே ஐயா தான். ஐயா என்ன பண்ணுறாங்களோ அப்படிதான் எல்லாமே நடந்துட்டு இருக்குன்னு சொல்றீங்க. சரியா, அதாவது பொதுமக்களுக்கு, அதாவது இந்த டிவி பார்த்துருக்கிற இந்த அரங்க டிவி மூலமா பொதுமக்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அதாவது ஐயா சொல்ற நெறிமுறைகளை முழுசா ஃபாலோ பண்ணணும். அதாவது அதாவது அசைவம் தவிர்த்தே ஆகணும். ரொம்ப கஷ்டமான விஷயமா தான் இருக்கும் பழகினவங்களுக்கு. கண்டிப்பா. ஆனா ஒன்ஸ், அதாவது ஒரு தடவை அதை முயற்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதுவே நம்மளை கூட்டிகிட்டு போக ஆரம்பிச்சிடும் ஐயா கிட்ட. ஒவ்வொன்றும் முதல்ல வேறு எதுவுமே செய்வேனா அசையம் சவரை நிப்பாட்ட ஆரம்பிச்சிட்டாலே குறுகிய காலகட்டத்தில் ஐயாவை பார்க்க ஆரம்பிச்சிடலாம், ஐயாவோட நெறிமுறைகளை அதாவது பின்தொடர ஆரம்பிச்சிடலாம். அதாவது ஒரு பொதுமக்களுக்கு சொல்கிற ஒரு கருத்து. சரி நண்பர்களே, இப்போது அவர் என்ன சொல்ல விரும்புகிறாருனாக்கா, நம்மளை வந்து சைவமாக கடைப்பிடிக்க சொல்கிறாரு. சரி ஐயா, உங்களிடம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னொரு புதிய அன்பருடன் சந்திப்பதில் நான் புனிதவதி செய்கிறேன். இத்துடன் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி.